கோவையில் காவல்துறையின் 30வது விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். தமிழக போலீஸ் துறையில் 1993வது காவல்துறை பணி நியமனம் செய்யப்பட்ட 300 பேர் PRS காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்திற்கு பயிற்சியாக அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் பயிற்சி முடித்த அவர்கள் தற்போது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறை உயர் பொறுப்பில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் காவலர்கள் பணியில் சேர்ந்து 30 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு பச்சை நிற சட்டையுடன் வெள்ளை வேட்டி அறிந்து ஒன்றாக சேர்ந்து பயிற்சி பெற்ற காலத்தை நினைவு கூர்ந்து விருந்தில் உபசரித்து ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கல்லூரி மாணவன் தாய்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றார். தனியார் கலை கல்லூரியில் 2வது ஆண்டு பயின்று வந்தவர் சரத்ராஜ். இந்நிலையில் தாய்லாந்தில் ஆசிய அளவிலான 79 கிலோ எடை பிரிவில் நடைபெற்ற பாக்சிங் போட்டியில் சரத்ராஜ் வெண்கல பதக்கம் வென்றார். வெற்றி பதக்கங்களுடன் உத்தரமேரூர் வந்த சரத்ராஜை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாலை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பஜார் வீதியில் உள்ள வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் ஆசிய அளவில் வெற்றி பெற்ற சரத்ராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் ஒரே நேரத்தில் 2 கையில் எழுதி அசத்தும் மாணவிக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 141வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாரதியார் வரிமண்டபத்தில் சென்னை மாநகர தமிழ் சங்கம் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டார். முன்னதாக பாரதியாரின் மணிமண்டபத்தில் உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் விழாவில் கலந்து கொண்டு கவியரங்கம், கருத்தரங்கம் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். மேலும் ஒரே நேரத்தில் 2 கைகளால் திருக்குறள் எழுதிய கல்லூரி மாணவி சாந்தி ஷர்மிளாவிற்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தீயணைப்பு துறையினர் சார்பில் சுகாதார ஊழியர்களுக்கு தீ தடுப்பு ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தீயணைப்பு நிலைய அலுவலர் அசோகன் தலைமையிலான நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீ விபத்தில் இருந்து எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை எப்படி அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்டவைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் தீயணைப்பு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் படந்தாலுமூடு அருகே 2 பைக் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. மடிச்சல் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி செல்வராஜ். இவர் அவரது இருசக்கர வாகனத்தில் பொருட்கள் வாங்கிவிட்டு வீட்டிற்கு வரும்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த செல்வராஜை அக்கப்பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதுகுறித்து கலியக்காவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த பொலிச்சரூரில் ஜப்பான் கொஜிரியின் தற்காப்பு கலை தகுதி அடிப்படையில் பெல்ட் வழங்கும் விழா நடைபெற்றது. பொலிச்சரூரில் தூத் நாச்சியார் அகாடமி சார்பில் ஜப்பான் கொஜிரியின் தற்காப்பு கலை பயிற்சியில் தகுதி அடிப்படையில் பெல்ட் வழங்கும் விழா பொலிசை ராஜா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாஸ்டர் ஆனந்த், துணை பயிற்சியாளர் வேலுசாமி, இயக்குனர் சந்துரு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் தற்காப்பு கலையை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து தகுதி அடிப்படையில் மாணவர்களுக்கு பெல்ட் வழங்கப்பட்டது.